ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோங்க நம்ம. இது வந்து இட்லி, நம்ம மீந்து போன இட்லியிலையும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றி அதில் செஞ்சு காமிக்கிறேங்க. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இட்லி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அதை இட்லி ஊற்றிக்கணும். முதல்ல ஒரு இட்லி குண்டா காய வச்சுட்டு அது ஒரு கிரீஸ்டு பிளேட்டுங்க. இது பிளேட் வச்சு எண்ணெய் தடவிக்கிறேன். அதில் வந்து ஒரு 6 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேங்க நான். இது வந்து தட்டில் பாதி அளவு தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வெந்துச்சுன்னா நல்லா தட்டு ஃபுல்லாக வந்துடுங்க. அந்த மாவு ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேங்க. இல்லைன்னா நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே குண்டை எழும்பி நம்ம இட்லி ஊற்றும் போது ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேங்க. இந்த இட்லி வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. இது குழி இட்லி மாதிரி இல்லை, 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஆகுங்க. நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேங்க. சாதா இட்லி மாதிரி தான் இருந்தாலும் இது வெந்துருச்சான்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இது இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விடணுங்க. ஒரு 10-12 நிமிஷம் ஆற விடணும். அப்போ தான் இட்லி வந்து அடியில் ஒட்டாமல் நல்லா எடுக்க வருங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் தடவி இருக்கவே நான் லைட்டாக தோசை திருப்பியால் அதை அப்படியே ஸ்க்ரேப் பண்ணுற சைடில் எடுத்தோடனே நல்லா வந்துடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அது அப்படியே சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டுக்கணுங்க. நம்ம இதை வந்து சதுர சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். இது இட்லியும் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மசாலாவில் வந்து நல்லா சேரும். அந்த மசாலா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இட்லியும் நல்லா ஆறுனப்புறம் தான் நம்ம எடுக்கிறதோ இல்லை பீஸ் போடுறதோ. பாருங்க, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு மணல்ல சூடு பண்ணிக்கிறேங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கரம் மசாலாங்க, ஹோம்மேட் கரம் மசாலா. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ரொம்ப லைட்டாக பொரிய விடணும். அதில் வந்து பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப செவரணும்னு இல்லை, லைட்டாக செவந்தாவது வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் போட்டுக்கணுங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருங்க. இது வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். அந்த மசாலா இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வரும். இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தாங்க சேர்க்கணும். அதனால் இதை ரெட் சில்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, வாசனைக்கு போட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கொத்தமல்லிங்க, இதுவும் வாசனைக்காக தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அரிஞ்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அப்புறம் பச்சை மிளகாங்க, நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுனாலும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளிங்க, சின்னதாக இருந்தால் 2 கூட கொஞ்சம் கட் பண்ணி நல்லா போட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கணுங்க. இது கொஞ்சம் குழைவாகணும், அதனால் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு கூட இதை நல்லா போட்டு குழைவாகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணுங்க. இது இந்த தக்காளி சேர்க்கறது கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த மசாலா இட்லிக்கு. இது பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இது வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேங்க. நான் எடுத்துகிட்டு அந்த இட்லி வந்து நம்ம கொஞ்சம் உப்பு காரம் போட்டு லைட்டாக கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கணுங்க. அது வந்து இப்படி செய்ய முடியாது, அதனால் அதை எடுத்துகிட்டு இது வந்து நெய் சேர்க்குறேங்க. நான் குழந்தைங்களுக்காக தான் நெய் சேர்த்துக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் எண்ணெயிலே கூட அது செஞ்சுக்கலாங்க. நம்ம இது வந்து இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். இது வந்து பிளெயின் ரெட் சில்லி பவுடருங்க. கொஞ்சம் இட்லி காரம் சேரணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ரொம்ப கம்மியாகவே போடணுங்க. இந்த காரத்துக்கேற்ற உப்பு அது போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த டைம்லேயும் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப தீஞ்சிரும் மிளகாத்தூள். இதில் வந்து இட்லி அப்படியே நல்லா கொஞ்சம் அடுக்கி வச்சிடுறேங்க. அடுக்கி வச்சுட்டு இது அப்படியே எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கணுங்க. இதை இதே தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சு செய்யணுங்க நம்ம, இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்சிட்டு வாசனை கொஞ்சம் மாறிவிடும். நெய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் தீ கம்மியாக வச்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சுங்க, முடிஞ்சிடுச்சு. இது நான் எடுத்து வச்சுக்கிட்டு இது செகண்ட் பேட்சுங்க. மீதி இருந்த இட்லி அதே மாதிரியே இதுக்கு நான் வந்து கீ போட்டுட்டு
அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா உப்பு காரம்லாம் சேர்த்து அப்படியே வறுத்துக்கிறேங்க. அது ஆயிடுச்சனால இப்போ அந்த இட்லியும் அதிலே போட்டுட்டு அந்த மசாலா வந்து மேலே போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேங்க. இது வந்து இட்லிலாம் உடையாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா பக்குவமாக அதை போட்டு கொஞ்சம் மசாலாவை அது மேலே வைக்கிறேங்க. இது பெரிய கரண்டியாக போட்டு திருப்பினோம்னா இட்லி உடஞ்சிரும். அதனால் கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி ஃபோர்க் ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மசாலா அப்படியே கலங்குற மாதிரி கொஞ்சம் பக்குவமாக அந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கணுங்க. இப்போ எல்லா மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், இல்லைங்கன்னா சின்னதாக எங்கன்னா நம்ம வெளியே போனோம்னாக்கா அந்த மாதிரி டைம்லேயே இது செஞ்சு எடுத்து போனோம்னா அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.